மூணு நேரம் துவைத்து உச்சி ஒரு நேரமதாய் வேணும் பச்சரிசி வெற்றி சிறுமணியும் நன்றாக வேக வைத்து விரைவாக மணலிலிட்டு தாகம் இல்லாமல் தவசிருக்க வேண்டும். ஐயா வணக்கம். ஐயா உட்காருங்க. ஐயா என்ன போய்? ஐயா உன் காணி நிலத்துக்கு ஏனி அளவு பணம் தந்தாலும் கைப்பிடி மண்ணை கூட தரமாட்டேன் நேத்தி வர பீத்திக்கிட்டு இருந்தேரு. ஒப்பம் விடு. இடையில் என்ன நடந்துச்சு? சட்டி பெட்டி எல்லாம் வித்து புட்டு எந்த நாட்டுக்கு நடை கட்டு போறீரே? எங்க ஐயா பரந்த பரந்தாம சித்தப்படி நாங்கள் எல்லாம் ஒரே குடும்பமா துவையில் தவசிருக்க போறோம் ஐயா. கடவுளை தரிசிப்பது கடவி பயனா நிலையா இருக்கும் போது இடையில் வந்து இருந்து போற சொத்து பத்தெல்லாம் என் முடிக்கு சமானங்க. அந்த தெய்வமே என்ன காத்தாரோட்டும் ஐயா. உண்டு பாடி தலி முத்திருச்சு, சூரியன் எரிய ஆரம்பிச்சிருச்சு, அடுப்பு முட்டாமலையே கரிஞ்சோறு ஆக்கலாம் இருக்கு. ஏம்மா செத்த வெள்ள எடுத்து வா. என்ன இந்த விட்டு விட்டா? இதுல ஏதோ சடி இருக்கு. இது நடந்துருமாக்கும், நடக்கத்தான் விட்டுருவானாக்கும். யோ என்ன இல்லையே, பக்கத்து வீட்டுக்காரன தானே? தா இந்த கோழி முட்டை கண்ணு சத்தியமா உன்னத்தேன். அசத்து தூங்குற மூஞ்சில தண்ணி தெளிச்சு எழுப்பி போட்டி போட்டு ஊரே காலிப்படுத்து பார்த்தாம நான் காலம் பூராவும் வாந்தி எடுக்காமே உனக்கு ஆக்கி போட்டுக்கிட்டே என் காலத்தை தள்ளவே நினைச்சியா? பாரு துவல் தவசி முடிஞ்சு நாங்க மாலையும் கழுத்துமா நிக்கிறத உன் கண்ணுக்குள்ள கற்பாமூச்சு விழுந்தாலும் கலங்காம பாக்கணும். ஆமா அம்மா, அன்னைக்கிலே கோபத்துல தனியா வந்துடாத, வந்தா செம்பனோட சேர்ந்து வா. அது போதும் எனக்கு. நான் அவளோட நினைச்சபடி தெச்சனை வரதட்சணை இல்ல. எப்பா தவசிக்கு புறப்பட்டாச்சா? ஆமா துவையல் தவசிக்கு போறேன். உடைய சுத்தம் பண்றது போல என் மனசையும் துவச்சி சுத்தம் பண்ண போறேன். சரி. அழியும் வஸ்தெல்லாம் எனக்கு நரகமடா, அலியா ஐயா காலடி மண்ணு தான் எனக்கு சொர்க்கமடா. அதான் அவன் நேற்றோடு செத்தான். நான் தான் உங்க அண்ணே கிளி. தள்ளிப்போ, கிளி கூண்டை விட்டு பறந்து போய் பல நாள் ஆச்சு. ஏ இதே கூண்டுல அண்ணே கிளி சிறுகடிச்சிட்டே இருக்கு. ஓ அப்படியா? அப்ப நீங்க ரெண்டு பேரும் 16 பெட்டு நாசமா போங்க. ஐயோடா டேய். ஆமா நீ எங்கடா போறப்பட்ட? நானும் துவையல் தவசிக்கு வரேன். நீ என்னடா? நான் கொல்ல பக்கம் போனா சொம்ப தூக்கிட்டு பின்னாடியே வந்துடுற, சவ வீட்டுக்கு போனா அங்க சவமா கிடக்குற. உன் தொல்லை தாங்காம தான் எம்பெருமான் கிட்ட சரணடிலான்னு போறேன். டேய் துவையல் தவசினா துவையலும் கஞ்சியும் போடுவாங்கன்னு தப்பு கணக்க போடாத. அது ஒரு கடுமையான தவண்டா. ஒரு நாளைக்கு மூணு வேலை குளிக்கணும். மூணு வேலை குளிக்கணும்டா. ஒரு வேலை குளிக்கிறதுக்கே ஒரு வாரம் யோசிப்ப. நீ எல்லாம் இப்ப அடிக்கடி மழை பெய்யறதுனால அடிக்கடி குளிக்கிறானே. அதான் ஒரு மரத்து மூடுக்கு தேவையான மொத்த அழுக்கும் இவன் உடம்புல இருக்கே. சரி அத விடு. பச்சரிசி கஞ்சிய உச்சி படிப்பு முடிஞ்சு உச்சி பொழுது போன அப்புறம் தான் குடிக்கணும். அது மட்டும் இல்ல, காலையிலயும் மாலையிலயும் கடல் தண்ணி தான். மூக்கு பிடிக்க சாப்பிடுற உனக்கு கறி மீன் இதெல்லாம் ஒத்து வராதுப்பா. தவசி தவம் முடியாம நடுவுல வந்துட்டீங்க, அவ்வளவுதான் உங்க கை கால் விளங்காம போயிடும்.